இலகு தேற்றங்கள் எனும் பாடத்தொடரில் இன்றைய தேற்றம் புறப்புள்ளி ஒன்றிலிருந்து வட்டத்திற்கு வரைந்த தொழில்களுடன் தொடர்பு பட்டவையாகும் தரம் ஒன்றில் காணப்படக்கூடிய இத்தேற்றமானது மூன்றாம் தவணைக்குரிய பாடவேலையாகும் இதில் தேற்றத்தை நாம் சற்று பார்ப்பதற்கு முன் இங்கு பாருங்கள் நான் ஒரு புள்ளி ஏ எனவும் ஒரு வட்டம் ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தையும் இங்கு காட்டுகின்றேன் இவ்வட்டத்திற்கு இப்புள்ளி ஏ ஆனது நாம் புறப்புள்ளி என்று கூறுகின்றோம் புறப்புள்ளி என்பதன் காரணம் வட்டத்திற்கு வெளியே காணப்படுமாயின் அப்புள்ளியை புறப்புள்ளி இப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு நான் இவ்வாறு ஏபி எனும் ஒரு கோட்டை வரைந்திருக்கிறேன் அதேபோன்று ஏசிஏடிஏ என்று நான்கு நிறங்களில் நான்கு கோடுகள் வரைந்திருக்கின்றேன் தொடலி எனப்படும் பொழுது அது வட்டத்தை தொட்டுச் செல்லக்கூடிய புள்ளியாக வேண்டும் எனவே ஏபி என்பது வட்டத்திற்கு தொடலி அன்று ஏனென்றால் அது வட்டத்தை தொட்டுச் செல்ல மாற்றாது ஏசி என்பது வட்டத்தை ஒரே ஒரு புள்ளியில் தொட்டுச் செல்வதனால் ஏசி ஒரு தொடலி ஆகும் எனினும் ஏடியை நாம் தொடலி என கூற முடியாது ஏனெனில் அது வட்டத்தை இரு புள்ளிகளினூடு செல்வதனால் அது வட்டத்தை இடைவெட்டிச் செல்கின்றது என்று கூறுவோம் எனவே அது தொடலி அன்று ஆனது வட்டத்தின் தொடலி எனலாம் ஏனென்றால் அது வட்டத்தை ஒரே ஒரு புள்ளியினூடாக தொட்டிச் செல்கின்றது இதிலிருந்து நாம் இந்நான்கு கோடுகளில் ஏசியும் ஏஇயும் வட்டத்தின் தொடலிகள் என கூறலாம் எனவே ஒரு புறப்புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்திற்கு இரு தொடலிகள் மாத்திரமே வரையலாம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எனவே எமது தேட்டபடி புறப்புள்ளி ஒன்றிலிருந்து ஒரு வட்டத்திற்கு இரண்டு தொடலிகள் நான் கூறியது போன்று அவ்வாறு இரண்டு தொடலிகள் வரையப்பட்டால் முதலாவது விடயம் அத்தொடலிகள் இரண்டும் நீளத்தில் சமனாக காணப்படும் நான் இங்கு இந்த வட்டத்திற்கு புறப்புள்ளி ஏயிலிருந்து இரு தொடலிகள் வரைந்திருக்கின்றேன் ஒன்று ஏபி மற்றைய தொடலி ஏசி இத்தொடலிகள் இரண்டினதும் நீளங்கள் சமனாக காணப்படும் அது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் புறப்புள்ளியையும் வட்டத்தின் மையப்புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு அதாவது இங்கு புறப்புள்ளி என்பது ஏஏயும் வட்டத்தின் மையப்புள்ளி ஓவையும் இணைக்கும் கோடு இரண்டு தொடல்களுக்கும் இடையிலான கோணத்தை அதாவது நான் இணைக்க முன்னு காட்டுகின்றேன் இங்கு கோணம் பிஏசி இக்கோணத்தை நாம் இவ்வாறு புறப்புள்ளியையும் வட்டத்தின் மையப்புள்ளியையும் இணைக்கும் பொழுதோ அது இக்கோணத்தை இரு சமஹோரிடும் இரு சமகோரிடும் எனும் பொழுதோ கோணம் பிஏ ஓ வீடியோவில் காட்டுகின்ற பி ஏ எனும் இக்கோணமும் தற்பொழுது காட்டக்கூடிய சிவப்பு நிறத்தினால் காட்டியிருக்கக்கூடிய இக்கோணமும் இரு சமகூரிடம் இரு சமகூரிய சமமாக பிரிபட்டு இருக்கும் எனவே இந்த இரண்டாவதிலிருந்து நாம் முடிவெழுதலாம் கோணம் பி ஏவும் அதே நேரம் கோணம் ஓ ஏசியும் சமனாக காணப்படும் மூன்றாவது என்னவெனின் தொடலியை தொடலிகள் வட்டத்தின் மையத்தில் சமனான கோணங்களை எதிரமைக்கும் அதாவது நான் இங்கு புள்ளி பியையும் ஓவையும் இணைக்கின்றேன் அதே போன்று தொடு புள்ளி சியையும் மையப்புள்ளி ஓவையும் இணைக்கும் பொழுது இந்த ஓ எனும் மையப்புள்ளியில் எதிரமைக்கக்கூடிய கோணமான ஏ அல்லது பிஓஏ எனும் கோணமும் இங்கு சி ஏ எனும் இக்கோணமும் சமனாக காணப்படும் எனவே ஒரு புறப்புள்ளியிலிருந்து நாம் ஒரு வட்டத்திற்கு இரண்டு தொடலிகள் வரையலாம் அவ்வாறு இரண்டு தொடலிகள் வரையப்படின் ஒன்று அத்தொடலிகள் இரண்டும் நீளத்தில் சமன் இரண்டு புறப்புள்ளியையும் வட்டத்தின் மையப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அத்தொடல்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை இருசமகூரிடும் மூன்றாவது தொடலிகள் மையத்தில் சமனான கோணங்களை எதிரமைக்கும் எனவே நாம் பயிற்சிகளை சற்று பார்க்கலாம் இதில் கோணங்களுடன் தொடர்பு பட்ட பயிற்சிகளும் இடம்பெறலாம் பக்கங்களின் நீளங்களுடன் தொடர்பு பட்ட பயிற்சிகளும் இடம்பெறலாம் இங்கு ஏ என்பது புறப்புள்ளி ஏபிஏசி வட்டத்தின் தொடலிகள் தொடலி தேற்றப்படி முதலாவது தேற்றம் அத்தொடலிகள் இரண்டும் நீளத்தில் சம எனவே ஏபி பன்னிரெண்டு எனின் ஏசி பன்னிரண்டு இங்கு ஓசி வட்டத்தின் ஆறை ஓபியும் வட்டத்தின் ஆறையாய் ஓபி ஐந்து இதிலிருந்து நாம் சுற்றளவை காணலாம் பன்னிரெண்டு ஏபி பன்னிரெண்டு பிஓ ஐந்து ஓசி ஐந்து சிஏ பன்னிரெண்டு கூட்டும் பொழுது சுற்றளவு சுற்றியுள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் என பெறப்படும் இரண்டாவது பயிற்சியும் பாருங்கள் இதுவும் அவ்வாறானதுதான் முக்கோணி ஏபிசியில் பிக்யூஆர் என்பன தொடலிகளாகவும் ஏபிஏசி பிசி என்பன வட்டத்தின் தொடலிகள் எனவும் பிக்யூஆர் என்பன புள்ளிகளாகும் இதில் புறப்புள்ளி தேட்டத்தை பயன்படுத்துகின்றோம் நன்கு வீடியோவை அவதானித்து கொள்ளுங்கள் வட்டத்திற்கு வெளியே மூன்று புள்ளிகள் புறப்புள்ளிகள் காணப்படுகின்றன ஏபிசி நான் பிஐ வட்டத்திற்கு வெளியே உள்ள புறப்புள்ளியாகக் கருதும் பொழுது இப்பொழுது நான் நிறம் தீட்டி காட்டக்கூடிய இப்பிபி ஆனது பட்டத்தின் தொடலியாகும் அதே நேரம் பி எனும் புறப்புள்ளிருந்து வரையத்தக்க மற்றொரு தொழிலில் பிஆர் ஆகும் இத்தொடலிகள் இரண்டும் நீளத்தில் சமனாகையால் ஆர் ஐந்து என குறிக்கலாம் அதே போன்று ஏயிலிருந்து வரையத்தக்க இரு தொடலிகள் ஒன்று ஏ கியூ அடுத்தது ஏபி மஞ்சள் நிற கோடுகள் எனவே இவை இரண்டும் சமனாகையால் ஏபியின் நீளம் மூன்று என நனிவாறு எழுதலாம் அதே போன்று சி ஒரு புறப்புள்ளி ஆகையால் சியிலிருந்து வரையக்கூடிய தொடலிகள் சி ஆரும் சிக்யூவும் சமனாகையால் சிக்யூ நான்கு என குறிக்கலாம் தற்பொழுது இதனை பயன்படுத்தி ஏபியின் சுற்றளவை நாம் காணலாம் நான் பியிலிருந்து கணக்கும் போது ஐந்து பிபி ஐந்து பிஏ ஐந்து ஏ சாரி மன்னிக்கோம் பிபி ஐந்து பிஏ மூன்று ஏ கியூ மூன்று கியூசி நான்கு சிஆர் நாலு ஆர்பி அஞ்சு குட்டினால் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் என பெறப்படும் அடுத்த வினாவை பாருங்கள் மூன்றாவது வினா இதில் தொடலி என தரப்பட்டுள்ளது ஏபியும் ஏசியும் எக்ஸ்வைசட் எனும் கோணங்களின் பெருமானம் காண வேண்டும் நாம் இதன் அடிப்படையில் இங்கு பக்கங்களின் நீளங்கள் தொடர்புபடவில்லை எனவே புறப்புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்துக்கு இரு தொடலிகள் வரையப்படி இரண்டாம் மூன்றாம் விதிகளை வைத்து நாம் காணலாம் இங்கே உங்களுக்கு தெரியும் புறப்புள்ளியையும் வட்டத்தின் மையப்புள்ளியையும் இணைக்கும் கோடு இத்தொடல்களுக்கு இவ்விரு கோணங்களையும் இரு சம ஓரிடும் சமமாக பிரிபடுவதனால் எக்ஸின் பெருமான முப்பது என நேரடியாக எழுதி கொள்ளலாம் அதே நேரம் தொடலி எனும் பொழுது உங்களுக்கு தெரியும் நான் தற்பொழுது அம்புக்குறி தற்பொழுது வீடியோ காட்டுகின்ற இக்கோணம் முப்பது பாகையாகும் ஏனென்றால் தொழிலிக்கும் தொடுப்புள்ளியில் வரையப்பட்ட ஆறைக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம் என இதற்கு முன்னைய வீடியோவில் பார்த்திருப்பதனால் வையின் பெருமானம் தொண்ணூறு என குறிக்கிறார் அதே நேரம் நன்கு வீடியோவை பாருங்கள் தற்போது சிவப்பு நிற கோடுகள் காட்டக்கூடிய இம்முக்கோணி இது ஒரு முக்கோணி இதன் மூன்று அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை கொட்டுத்தொகை நூற்றி எண்பது எனவே இசட் சக முப்பது சஹ வையின் பெருமானம் தொண்ணூறு எனத் தெரியும் முப்பதும் தொண்ணூறும் நூற்றி இருபது எனவே இசட்டின் பெருமானம் நூற்றி எண்பதிலிருந்து நூற்றி இருபதை கழிப்போமாயின் அறுபது பாகை ஆகும் எனவே மாணவர்களே நாம் இன்று வட்டத் தொழில் தேட்டத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம் எனவே வட்டத்தொடலை தேட்டத்தில் புறப்புள்ளி ஒன்றிலிருந்து ஒரு வட்டத்திற்கு இரு தொடலிகள் வரையலாம் என்று இன்னும் ஒரே ஒரு தேற்றம் அடங்கிய வீடியோ மாத்திரமே வெளியிடுவதற்கு மீதமாக உள்ளன எனவே அடுத்த வீடியோவுடன் எமது இலகு வழியில் தேற்றங்கள் எனும் தொடர் முடிவடையும் நீங்கள் என்னுடைய அனைத்து தேற்றங்களையும் வீடியோ வடிவில் பார்ப்பதற்கும் இது பற்றிய புது புது தகவல்களை பெறுவதற்கு எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் இ கல்வி ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள் எனவே அனைவருக்கும் நன்றிகள்